இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த யாரும் நம்ப மாட்டீங்க. முக்கியமாக ஒர்க் அவுட்டில் ஆல்ரெடி இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, அப்புறம் வெயிட் கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் அப்படின்ற திங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் கீழே இருக்குது. மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ண வீடியோ இது. ஆல்ரெடி அதை ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 week, 2 weeks அப்படின்னு சொல்லிட்டு அழகு வீடியோஸ் இருக்கும், அதை பாருங்கள். இது தேர்ட் வீடியோ, நான் ஒர்க் அவுட் பண்ணேன் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ அதில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை இதில் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோஸை பாருங்கள், அந்த புக்கை படிங்க, அப்போ தான் நான் அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியராக புரியும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, நான் இப்போ இந்த புக்கை படிச்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். முக்கியமாக என்னென்னா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த ரெண்டு விஷயம் சாப்பிட்லாம். கூட பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் சாப்பிட்லாம், நட்ஸ் இதுங்களும் அலவுட் தான். ஸோ இதுங்களை மட்டும்தான் சாப்பிட்ணும். கூட இதில் எப்படி வெரைட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தென்ட்ரல் டயட் அந்த இதில் ஒரு சேனல் இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப வருஷமாக நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயம் சமைக்காமல் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதுவும் அப்படியே சாப்பிட்டேன். 1 month நான் நிறையா பேருக்கு கிட்ட கேட்டிருக்காங்க வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, மசில் பில்டிங் அந்த மாதிரி விஷயம். வெயிட் ரிடியூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வழக்கமாக என்ன கேட்பாங்கன்னா, வந்துட்டு இது மட்டும் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வயிற்றை மட்டும் குறைக்கணும்னு ஸ்பாட் ரிடக்ஷன்லாம் கிடையாது, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் என்ன தான் டயட் பிளான் கொடுத்தாலும், ஒர்க் அவுட் ரொட்டீன் கொடுத்தாலும் அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எக்ஸ்கியூஸ் மட்டும் ஏக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. ஸோ இதிலே ரொம்ப பழக்கம். ஸோ இதை கேட்டு கேட்டு எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ மேபி புதுசாக யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்களுக்கு இப்போது கேலரி டென்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு தியரிட்டிக்கலாம் தெரியும். ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ண உடம்பை ரிடியூஸ் பண்ணணும்னு நினச்சதில்லை. ஸோ மேபி இன்னொருத்தவங்க யாராவது கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன், பட் நான் ரிடியூஸ் பண்ணதில்லை. ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் அது கிடையாது. கொஞ்சம் மசில் பில்டிங் அந்த மாதிரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், இதில் எப்படி குறையுதா அப்படின்றத பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். செம்மையாக வெயிட் ரிடியூஸ் ஆச்சு. ஒரு 1 month கூட இல்லை, மேபி ஒரு 20 days ஆல்மோஸ்ட் 10 kg மேலே ஓரளவு நல்லாவே ட்ராப் ஆச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் 1 month மேலே ஆகிடுச்சு. நான் அந்த 1 month பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் அவுட்லாம் எதுவுமே பண்ணலை, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் மட்டும்தான் இருந்தேன். சொல்லப்போனால் 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ அது என்ன சாப்பிட்டேன் எது சாப்பிட்டேன் அதெல்லாம் நான் வேறு ஏர்லியர் வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதையும் திரும்ப சொன்னால் இன்னொரு ரொம்ப ஆல்ரெடி அதுவே பெரிய வீடியோ, இப்போ அதை நான் திரும்ப சொன்னால் இன்னொரு பெரிய வீடியோ ஆயிரும். ஸோ அது பண்ணனா ஒர்க் அவுட்லாம் எதுவுமே பண்ணல, ஆனால் நல்ல செம்மையாக வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. ரெடியூஸ் ஆகுதுன்றது ஓகே. ஸோ கம்மியான கேலரிஸ் இருக்கிறோம், அல்டிமேட்லி வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் இதில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனர்ஜி லெவல் வேறு லெவல் இருந்தது. மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஃபோக்கஸாக இருந்தது. ஐ கேனாட் ஸ்ட்ரெஸ் திஸ் இனஃப். வெயிட் ரெடியூஸ்ன்றது கூட ஒரு பை ப்ராடக்ட் தான் என்ன கேட்டால், இந்த மைண்டு, இந்த பீஸ்ஃபுல்னஸ், இந்த மாதிரி விஷயம் ரொம்ப 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 பெனிஃபிஷியலாக இருந்தது. ஸோ வெயிட் ரிடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதுக்கு கொஞ்சம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின், கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயம் வேணும். ஒன்ஸ் அகெயின் அந்த புக்கை படித்து பாருங்கள், படிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 month இந்த டயட்டில் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணல, பட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தது, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக ஒருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, ஒரு காமன் பீப்புள் அவங்க யாரும் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் 1 month இருந்துகிட்டே வெயிட் ரிடியூஸ் ஆகிடுச்சு. சரி, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்தது, செம்மையான எனர்ஜி. எந்த சப்ளிமெண்டேஷனும் கிடையாது, ஒரு கிரியேட்டினும் கிடையாது, ஒரு வே ப்ரோட்டீன் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் செம்ம எனர்ஜியாக இருந்தது. சரி, அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுவும் முக்கியமான ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த டயட்டுன்றதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. மைண்டு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபோக்கஸ்லேயே இருக்கிறதுனால ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. எனக்கு இது ரொம்ப 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 சொல்லப்போனால் நான் ஃபாலோ பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டயட் இதுதான். இதை தவிர ஈஸியான டயட் வருதுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த டயட்டில் இருக்கும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், சரி நார்மல் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் ஒரு சண்டே போன சண்டே பார்த்தீங்கன்னா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு அத்தோ, ஒரு ஆலு டிக்கி பர்கர், ஒரு ஆனியன் தோசை, 2 சப்பாத்தி அது இதுன்னு ஏதோ சாப்பிட்டேன். ஆனால் எல்லாமே சாப்பிட்டேன், பட் இதெல்லாம் ஈவினிங்க்கு முன்னாடியே சாப்பிட்டேன். ஒரு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டாச்சு, ஒரு 3 to 7 அப்படின்ற டைம்குள்ளே எல்லாமே சாப்பிட்டாச்சு.
ஆனால் எனக்கு நைட் அந்தன்னைக்கு ஒழுங்காக அளவோ தூக்கம் வரல, அதாவது தூக்கம் வரலன்னா எனக்கு ஃபீல் பண்ண முடியுது இன்னும் அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வழக்கமாக நைட்டு வந்து ரொம்ப நேரம் லேட் நைட்டில் முடிச்சுட்டு இருக்கிறது, சீரீஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, அதாவது பேசுறது, அதை ஏதோ விஷயம் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக அவேக்காக இருப்பாங்க, ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம், சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் உடம்பு ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது. ஸோ அது இந்த டயட்டில் மியூக்கஸ்ல டயட்டில் இருக்கும்போது இந்த அவேர்னஸ் ரொம்பவே செம்மையாக இருக்குது, நல்லா தெரியுது. பாடியோட ஒரு செம்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒர்க் அவுட்டில் இருக்கிறத விடவுமே இன்னும் சொல்லப்போனால் அந்த அளவு தான், பட் ஒர்க் அவுட் பண்ணாமே இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ நான் ஒரு சண்டே சாப்பிட்டேன், ஏன் அடுத்த நாள்லேருந்து என்னோடய பீத்திங் பேட்டர்ன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக மூச்சு விடும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அதாவது இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது. இந்த நார்மல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சண்டே சாப்பிட்றேன், ஒரு ஒரு புதன்கிழமை வரைக்குமே பார்த்தா மூச்சு விடும்போது மூச்சு விட முடியுது, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் சளி உடம்புல ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றது நல்லா கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சாட்டர்டேன்ற மாதிரி டைம் வரும்போது தான் நல்லா ப்ரீதிங்ன்றது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இதில் சொல்லப்போனால் டெம்டேஷன் அப்பப்போ கேட்பாங்க நிறைய பேர், இதில் வந்துட்டு கிரேவிங்லாம் இல்லை அப்படி, ஃபுட் கிரேவிங் அந்த மாதிரிலாம் வரும், ஆசை இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசும்போது இன்னும் வேறு ஏதாவது சாப்பிட்லையா, அது சாப்பிட்லையா, ஷவர்மா சாப்பிட்லையா, இது எப்படி, ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி மிஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அந்த மாதிரி விஷயம் தோணும். பட் ஆனால் இப்போது ஒரு கடையெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஸ்மெல்லாம் வந்தாலுமே அப்போது இல்லை நம்ம மற்றவங்களே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுமே தோணும், சரி இதை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் கண்டிப்பாக செம்மையாகவே இருக்கும். ஆனால் இப்போ மியூக்கஸ்ட் டயட்லேயே நேச்சுரலாக சாப்பிடும்போதே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பட் ஸ்டில் இதை ஃபாலோ பண்ணதவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ நார்மலான சாப்பாடு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய எனக்கு எனக்கு இப்போ கிடைக்கிற பெனிஃபிட்ஸை லூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு யோசிப்பேன். ஒரு க்வெஸ்சன் வரும், அது வரும்போது ஒன்றும் ஒர்த்தில்லை அப்படின்னு தோணிவிடும். அது ஒன்றும் அவாய்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, பட் ஸ்டில் கிரேவிங்ஸ்லாம் இருக்குது. சொல்ல போனால் மேபி வீக்லி ஒன்ஸ் ஏதோ திடீர்னு ஆனியன் தோசைலாம் சாப்பிடணும்னு தோணும், வீக்லி ஒன்ஸ் மேபி ஒன் ஒரு வேளை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பிடும்போதே தெரியும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு உடம்பு அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போதுண்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்டில். இப்போது அந்த சண்டே சாப்பிட்டுட்டு ஃப்ரைடே வரைக்கும் இதுவாச்சு அப்படின்றத சொல்லிட்டேன், அதோட நார்மல் ஃபுட் சாப்பிட்டதோட ஃபீலிங் இப்படி இருந்தது அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆக்சுவலி ஒரு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னென்னா வியாழக்கிழமை பார்த்தா மேபி ஒரு அரை மூடி தேங்காய், அரை மூடி தேங்காயிலையும் ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன், துருவன தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மேபி நட்ஸ் ஆட் பண்ணிடுறதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு, கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி, கம்மியான அமௌண்ட்டு தான் மேபி இவ்வளோ தான் இருந்திருக்கும், இதுக்கு மேலே எல்லாம் இருந்திருக்காது. ஸோ போட்டு அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து வியாழக்கிழமை நான் சொல்கிறது, வியாழக்கிழமை. மத்தியானம் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையான சுண்டல், ஒவ்வொரு நாளும் ஒரு சுண்டல் ஏதாவது சாப்பிடுவேன், ஒரு கப் சுண்டல் அவ்வளோதான், அது வேக வச்சது தான், நான் பச்சையெல்லாம் சாப்பிடல, முளைக்கட்டினது ஸ்ப்ரவுட் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டேன். ஸோ இவ்வளோ தான், இது வந்து வியாழக்கிழமை முடிஞ்சது. அடுத்து வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நைட் எதுவும் சாப்பிடல, வெள்ளிக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடல, வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஒர்க் அவுட், புஷ் டே ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அது வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிங்லாம் யூஸ் பண்ணி டிப்ஸு எல்லாமே இருக்கும், நல்லா இன்டென்ஸான ஒர்க் அவுட் தான். இது பண்ணும்போது லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு, எப்படின்னா வழக்கமாக வந்துட்டு மூணு வேலை இல்லை அஞ்சு வேலை ஆறு வேலை சாப்பிட்றது ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது. அப்புறம் ஏதாவது சப்ளிமெண்ட், சாப்பாடு ஒழுங்காக கரெக்டாக இல்லைன்னா சப்ளிமெண்ட் ஏதாவது எடுக்கிறது, அந்த மாதிரி டைமில் ஒரு இதுக்கு முன்னாடிலாம் எட்டு முட்டை பன்னெண்டு முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்ற டைம்லாம் உண்டு வேக வச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இருக்கக்கூடிய இதில் கூட கிடைக்கிற எனர்ஜி வந்து இதில் வேறு லெவலில் எனர்ஜி கிடைச்சிது. இதில் முக்கியமாக சொல்ல போனால் காலையில் எழுந்திரிக்கும் போது அப்போல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணி எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது ஓகே அருண் எழுந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஒரு டென் மினிட்ஸ் மேபி பெட்டில் இருப்போம், ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு மோட்டிவேஷனுக்கு அப்புறமா எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக தேவைப்படல, ஒரு டூ மினிட்ஸ் எழுந்திரிக்கலாமா சரி ஓகே எழுந்திரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா எந்திரிக்க முடிஞ்சது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒன்றும் டயர்டெலாம் ஆகலை, தண்ணியும் ரொம்ப கம்மி தான். மேபி ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அப்பப்போ தேவைப்படும், வழக்கமாக ரெண்டு செவ்வாழைப்பழம் ஏதாவது ப்ரீ ஒர்க் அவுட் சம்திங் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன், ப்ரீ ஒர்க் அவுட் மீல்ன்றது கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆனால் இதில் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடல, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்தது த்ரூ அவுட் த ஒர்க் அவுட். அதுவும் சொல்லப்போனால் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒர்க் அவுட் பண்ணல, அதுக்கப்புறம் இப்போ பண்ணும்போது
கொஞ்சம் ஒரு பேசிக்ல இருந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இதில் தான் ஆரம்பிப்பேன். பட் ஆனால் நான் கால்குலேட் பண்ணது ஒரு ரெண்டு செட்டு மட்டும் போடுவோம், ஒரு ரிங் புஷ்அப்னா ஒரு ரெண்டு செட்டு. ஸோ அந்த மாதிரி இதில் வச்சுருந்தா நான் என்னால் மூணு செட்டே போட முடிஞ்சது. நல்லா ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் ஒரு ரெகுலர் ஒர்க் அவுட் ரேஞ்சுக்கு நல்லா இது பண்ண முடிஞ்சது, செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. கூட சொல்லப்போனால் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாவே இருந்தது, நல்லா உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தது. டயட்டில் நல்லா ஃபீல் பண்ணும்போது நல்லா உடம்பே ஒரு காற்று நல்லா ஒரு ஒர்க் அவுட் முடித்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நார்மலாகவே இருக்கும் இந்த டயட்டில் இருக்கும்போது. ஸோ நல்ல காற்று மாதிரி இருந்தது உடம்பு. இதில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் கோத்ரூ பண்ணும்போது முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் 24 hours ஃபாஸ்டிங்லாம் கூட இருக்க முடிஞ்சது, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். 24 மணி நேரம் சாப்பிடாமல் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இந்த டயட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேளைக்கு 1 hour லேட்டாக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலே வாய்ப்பு நல்லா வந்துடும். ஸோ அதை பற்றிலாம் நான் பழைய வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ இதில் வந்து உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தது ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது. நல்லா உடம்பு நல்லா எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் சூப்பராக நடந்திருக்கும் போல், அங்கங்கே ஃபேட்டெல்லாம் ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இருந்தது. நான் ஆல்ரெடி ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் தான், என் ஒர்க் அவுட் ரொட்டீனில் எப்பயுமே ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இது இன்னும் ஒரு லெவல் கூடவே ஈஸியாக இன்னொரு லெவலுக்கு இதுவே எடுத்துகிட்டு போயிருக்கு இந்த டயட்டில் இருக்கும்போது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிக்கிறேன் எப்பயும் மேபி ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். குளிக்கும்போது ஒரு சவுண்ட் விடுவோம் இல்லை, உள்ளே போனோன்னையும் பச்சை தண்ணி படும்போது. இது நல்ல வின்டர் டைம் தான், ஆ ஊன்னு ஒரு சில சவுண்டெல்லாம் வரும், குளிர் தாங்க முடியாமல் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் எதுவுமே வரல. மேபி நெஞ்சில் சளி இருக்கும்போது மேபி அந்த மாதிரி கட்டினா, சளினா சளி பிடிச்சதை சொல்லலை, மியூக்கஸ் உள்ள ஃபார்மே இருக்கிறது. இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் நான் சளின்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளியராக இருக்கும் போல் இருக்குது. ஸோ நல்ல தண்ணி தொட்டு பார்த்தா நல்ல சில்லுந்தான் இருக்குது, ஊற்றும் போது எதுவும் ஃபீலே இல்லை. நான் நம்மளாக குளிச்சுட்டு நாமளாக வெளில வரேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா செம்மையாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேட்ரிக்ஸ் 4 இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் ரிசரக்ஷன்ஸ், ஸோ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு போயிருந்தேன். காலையில் சரி அப்போ எனக்கு பசி கூட எடுக்கல, எப்பவுமே ஒர்க் அவுட் முடித்த உடனே ஒரு 1 hour 1.5 hours செம்ம பசி பசிக்கும். காலையில் இட்லி சாப்பிட்டா ஒரு 12 இட்லி சாப்பிட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும், அடுத்து மத்தியானம் நல்லா செம்ம பசி பசிக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப வேலையாகவே ஒர்க் அவுட் முடிச்சுட்டான், எனக்கு காலையில் ஒன்றும் அவ்வளோ பசியெல்லாம் இல்லை. பட் தேட்டருக்கு போகிறோன்றதுனால கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் அப்புறம் மேபி கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டுட்டு நான் தேட்டருக்கு கிளம்பிட்டேன். போகும்போது ப்ரீதிங் செம்மையாக இருந்தது. ஒர்க் அவுட் பண்ணதுனால இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவாக பாடி நிறைய வேலை பண்ணியிருக்கும் போல் இருக்குது. ப்ரீத்திங்கே செம்மையாக இருந்தது, நல்லா ஒரு மாதிரி ஃப்ளோ இருந்தது. இது சென்னையில் மேபி இது அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ நேச்சரான ஒரு இடம் இருக்கிறதுலாம் இது கிடையாது, டிராஃபிக் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் இதுக்கே ஃபீல் செம்மையாக இருந்தது. ஒரு வேளை இந்த மாதிரி டயட்டில் இருந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஒரு கிராமத்து பக்கமோ இல்லை ஒரு மலை இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரிலாம் போனால் எப்படி ஃபீல் பண்ணிக்க முடியும்னு தெரில, செம்ம ஃபீலாக இருந்தது. மூச்சு விடுறது நல்ல செம்மையான ஃபீலாக இருந்தது. அப்புறம் தேட்டருக்கு போனால், நான் ஆக்சுவலி தேட்டரில் நாங்கள் ரெண்டே பேர் தான் போயிருந்தோம், அதனால் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க, வேறு யாரும் புக்கே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு தேட்டர் போக வேண்டியதாக இருந்தது, சரி ஐமேக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஈவினிங் தான் ஷோ. ஸோ அதுக்கு போகும்போது நல்ல வேளை மத்தியானம் நான் சரி எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகும்போதே மத்தியானத்துக்கு இருக்கட்டும் ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு வெள்ளரிக்காய், ஒரே ஒரு செவ்வாழைப்பழம், அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி இது வந்து காலையில் ஷோ 9:30 புக் பண்ணி தான், நான் 8 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். ஸோ ஈவினிங் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் லாட்லேயே உட்காந்து ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு செவ்வாழைப்பழம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டேன். காலையில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இவ்வளோ நாளாக இருந்ததே இல்லை, இவ்வளோ நேரம் 2-3 மீலாவது உள்ளே போயிருக்கோம். இது சாப்பிட்டுட்டு நான் தியேட்டருக்கு போகிறேன், படம் பார்த்துட்டு வந்தாச்சு, லேட் ஆகிடுச்சு. திரும்பவும் பசிக்கல, வெளியே சிட்டிகள்லாம் அலைஞ்சிருக்கோம், எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுவுமே அவ்வளோ டயர்டாலாம் இல்லை. அப்புறம் நான் சாப்பிட்டேன்ல மத்தியானம், ஒரு கேரட்டு, ஒரே ஒரு வெள்ளரிக்காய், ஒரே ஒரு செவ்வாழைப்பழம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நான் நைட்டு சாப்பிடவே இல்லை, நைட்டு படுத்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது, ஒன்றும் டயர்டாலாம் இல்லை. ஆனால் ஒரு 8 மணி நேரம் தூங்கினேன், வழக்கமாக வந்துட்டு நான் சீக்கிரம் ஒரு 4 to 5 மணி நேரம் தூங்கினாலே போதும் இந்த டயட்டில் இருக்கும்போது. ஏன்னா இது இந்த ஒர்க் அவுட் பண்ணனால ஒரு 8 மணி நேரம் மாதிரி தூங்க வேண்டி வந்துச்சு. பட்டு நெக்ஸ்ட் டே ரொம்ப நல்லா எக்ஸைட்டடாக இருந்தேன், சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டலாம் அப்படின்னு நினச்சேன், எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும் இந்த சாப்பாடு மெயின்டைன் பண்ணுறது. அதுவும்
காலேஜ் போகிறவங்க அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பிடவே சாப்பாடு கிடைக்காது, வெளியே சாப்பிட்ணும் வயிறு எரிச்சல் வரும், ஏதாவது ஸ்நாக்ஸில் ஏதாவது பாக்ஸில் ஏதாவது வேர்க்கடலாம் இல்லை முட்டை ஏதாவது போட்டு அப்படியே கொண்டு போவோம் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க்கில் இருக்கவங்க கலீக்ஸ் அதை பிடிக்கி சாப்பிட்ருவாங்க, நமக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ அந்த ஃபீலில் நிறையா பேர் இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒர்க் அவுட்டில் இருக்கவங்களுக்கு இது செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடையிலலாம் சாப்பிடும்போதே தெரியுது எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. காலேஜ்லலாம் இருக்கும்போது காலேஜ் போயிட்டு ஒர்க் போயிட்டு காலையில் ஈவினிங்லாம் ரெண்டு வேலைலாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணி சாப்பாடு ஏதோ அதையும் அதை ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதை அங்கங்கேயும் கொஞ்சம் இதுவாகி அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேபி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் மாட்டிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. பட் ஆனால் இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு இப்போ உடனே ஒரே நாளில் இப்போது மேபி இதை கேட்டுட்டு இன்றைக்கி அடுத்த நாள் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டா எனர்ஜியாக இருக்குமா நினச்சிடாதீங்க, அப்படி இருக்கவே இருக்காது. மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்ன்ற புக், அருணால் டைரக்டோட புக், அதை முதல்ல படிங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் பாடியை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். ஸோ உங்களால் ஒரு டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுற டிசிப்ளின் உங்களுக்கு ஆல்ரெடி, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அதில் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப பெரிய இதுவெல்லாம் இருக்காது. ஆனால் எனக்கு இது உடனே ஒரு வீடியோ போடலான்னு தோணலை, சரி ஒரு நாள் ஆயிருக்கு. ஆனால் சரிங்க இது பிளஸிபோ இல்லைன்னு தெரியும், பட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் ஒர்க் அவுட் ரொட்டீனில் தான் இருந்தேன். நான் வந்து புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அதுக்கு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது தான் ஒரு 8 மணி நேரம் தூங்க தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லேட்டு பண்ணேன், பேக் டே பண்ணேன், புஷ் டே பண்ணேன், புஷ் புல் லெக் மூணுமே பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோலாம் தூக்கம்லாம் ஒன்றும் தேவைப்பட, நான் ஒர்க்குக்கு போனேன், ஒர்க் அவுட்டும் பண்ணேன், சாப்பாடு அதே தான், ரெண்டு வேளை தான் சாப்பிட்றேன். ஏன் சாப்பாடு நான் புதுசாக எதுவுமே பண்ணல, பட் மேபி மத்தியானம் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேபி இனிமேல் தான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் அதே சாப்பாட்டில் தான் இருக்கேன், அளவு நான் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. மேபி ஒரு வேளை இது வரைக்கும் கேலரி டெஃபிசிட்டில் தான் இருக்கேன், மேபி இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக எடுத்துருப்பேன். சாப்பாடுனா இந்த கிழங்கு இந்த மாதிரி வகைகள் சொல்கிறேன், மியூக்கஸ்லெஸ் டயட்டில் அலோவ் பண்ணது தான், அதில் அலோவ் பண்ணாதே எந்த விஷயமும் நான் சாப்பிடல. ஸோ இதுங்களை சாப்பிடும்போதுவே மேபி இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அது என்னன்றது தெரியல. இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்தேன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை நான் பார்க்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நார்மல் டயட்டில் இருக்கும்போது ரொம்ப நம்மளே எக்கச்சக்கமாக சாப்பிட வேண்டியிருக்கும், இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு டைமிங் அந்த விஷயம்லாம் இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணியெலாம் நிறையா குடிப்பேன், அதெல்லாம் எதுவுமே இதில் தேவைப்படல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, செம்மையான ப்ளசன்ட் லைஃப்பை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்குற மாதிரி இருந்தது இந்த ப்ராசஸ். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் மசில் சோர்னஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. என்னோடய ஸ்ட்ரென்த்து ஃபோக்கஸு பேலன்ஸு எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, சூப்பராக தெரியுது, அது நல்லா எவிடென்ட்டாக தெரியுது. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் மசில் சோர்னஸ் அடுத்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் செம்ம வலி வலிக்கும், உசுறு போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. மசில் சோர்னஸ் இருக்குது, ஆனால் எவ்ரிடே லைஃப் வந்துட்டு இது பாதிக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக இருக்குது அவ்வளோதான். நல்லா ஒர்க் அவுட் போடும்போதுமே பைசப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஏதாவது எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் ஒரு வலியெல்லாம் இருக்கும்ல, செம்மையாக இருக்கும். லெக் டேலாம் முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு லெக் டே போட்டால் அடுத்த நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நடக்கவே முடியாது. ஆனால் இதில் பெயின் இருக்குது, அந்த சோர்னஸ்ன்றது இருக்குது, பட்டு இருக்குது அவ்வளோதான். அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியுது, மற்றபடி சோர்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, நல்ல செம்மையான எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மேபி வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒன்ஸ் அகெயின் அந்த புக்கை படிச்சுட்டு இதை அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இதில் மேபி ஒரு சில பேருக்கு ஏதாவது தோணலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பெஸ்டிசைட்லாம் இருக்குது நம்ம சாப்பிட்றது ஆர்கானிக்காக போகணுன்னு அந்தளவுலாம் யோசிப்பீங்க. நானும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இதுங்களை பற்றி. பட் நான் இப்போ ஒரு ஆவரேஜ் பர்சன் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணேன். நானும் ஒன்றும் பெருசாக அந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு தண்ணியில் கல் உப்பு போட்டு 1 hour அது ஊற வச்சு அதுக்கப்புறமா கவுனா பெஸ்டிசைட் போய்டும் அதுன்ற மாதிரி விஷயம்லாம் நிறையா சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல, சும்மா நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணேன் அவ்வளோதான் சாப்பிட்டேன். ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கேர்லாம் எடுக்கல, எல்லாமே நார்மலான விஷயங்கள் தான். சொல்லப்போனால்
நான் வாங்கின காய்கறிகள்லாம் ரொம்ப 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 கம்மி. ஒரு வீக்குக்கே ஒரே ஒரு கேரட் வாங்கினா அதுவுமே வேஸ்ட் ஆயிரும் நான் அவ்வளவு சாப்பிடாமல். ஸோ நிறைய இதில் சொல்ல போனால் எக்கச்சக்கமாக காசு செலவாகும், இல்லை ரொம்ப ப்ரிப்ரேஷன் தேவைப்படலாம் மேபி நினைக்கலாம். அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப காசு கம்மி தான். நம்ம வாங்கக்கூடிய பொருள் ரொம்ப கம்மியாக வாங்கணும், நம்ம தேவைப்படும் நினச்சி வாங்குவோம், ஆனால் எக்கச்சக்கமாக வேஸ்டேஜ் தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் சாப்பிடவே மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஆனால் எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஒரு கிளாரிஃபிகேஷன், இதை உடனே ட்ரை பண்ணாதீங்க. இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அருணால் டைரக்டர் புக்கை படிங்க. ஆல்ரெடி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கவங்க, ஒர்க் அவுட்டில் இருக்கவங்க, அதுவும் வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். புக்கை ஒரு வாட்டி படிச்சுட்டு இதை இது பண்ணுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால், ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோஸ் அர்லியராக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை பாருங்கள். மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறேன், நான் இதில் இருக்கும்போது எந்த ஸ்பெஷல் சாப்பாடு, அதை ஸ்பெஷல் சாப்பாடுனா நம்ம ஒர்க் அவுட் இருக்கும்போது ஒரு சில டயட் எடுப்போம், முட்டை இல்லை சப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஒரு நாளைக்கு ரெண்டே வேலை தான், என்னென்ன சாப்பிட்றேன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேபி காலையில் கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், இல்லை பல நாள் அதுவும் கூட எடுக்க மாட்டேன். மத்தியானம் ஏதாவது ஒரு பயிர், இல்லை ஏதாவது சக்கரை வள்ளிக்கிழங்கு, இல்லைன்னா மேபி அவ்வளோதான். அப்புறம் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், மில்லட் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் சாமை. ஆனால் அது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளரேஷன் கொஞ்சம் இருக்குது, நான் அதை பற்றி மேபி அடுத்து ஏதாவது ஒரு ஃபாலோஅப் வீடியோ ஒன்று போடுறேன். மேபி இது ஆல்மோஸ்ட் யா நியூ இயர்க்கில் இருக்கும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு எல்லோரும் ஆல்ரெடி ஒரு ரெசல்யூஷனில் இருப்பீங்கன்னு நினைக்கிற ஏதாவது மேபி ஜிம்மு தான் ஃபுல்லாகும் செம்மையாக இந்த மாதிரி டைமில். ஸோ அப்படி ஒரு வேளை வெயிட் ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இதை பற்றின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படி இப்படின்றலாம் கூட சாதாரண விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். பட் அதை தவிர உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டைம் சேவிங், அது இதுன்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. மைண்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இதை இந்த வெயிட் ரெடியூஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அது இட் இஸ் ஆல்ரெடி கிவன். அது தவிர இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். புக்கை படிச்சுட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.